வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து கொஞ்சோண்டு சாதம் மீந்திருச்சு. அந்த சாதத்தையும் கொஞ்சோண்டு கோதுமை மாவையும் வச்சு அடை செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஎம் 60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு, சின்ன கப்பில் வந்து சாதம் கொஞ்சோண்டு எடுத்துருக்குறேன். அதை ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அம்மா தான் மசிக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு 80 ஆகுது. நல்லா மசிச்சு விட்றாங்க. அதில் வந்து ஒரு கரண்டி வந்து கோதுமை மாவு போடுறேன். மசித்த பிறகு ஒரு கரண்டி கோதுமை மாவு, அப்புறம் வந்து அரை கரண்டி வந்து அரிசி மாவு. அரிசி மாவு போடலைனாலும் பரவாயில்ல, கோதுமை மாவே போதுமானது, இருந்தால் போடுங்க. ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், காரத்துக்காண்டி தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். தண்ணி ஊற்றுறது கட்டாயிடுச்சு. கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போட்டேன். ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக லைட்டாக உருட்டி தோசைக்கல் காஞ்சோடனே தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். வாங்க, தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த ஒவ்வொரு உருண்டையும் லேசாக தட்டி தட்டி விடுறோம். சின்ன சின்ன உருண்டையாக, ஒரே இதாக கூட தட்டலாம். சின்ன சின்னதாக தட்டினா நல்லாயிருக்கும், வெந்துடும் எல்லா இடமும் அப்படின்றதுனால சின்ன சின்னதாக தட்டுறேன். நான் தட்டி தட்டியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். அது அந்த பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டுடணும். கொஞ்சம் செவந்தவுடனே, லைட்டாக செவந்தவுடனே திருப்பி போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் வேணுன்னா ஊற்றிக்கோங்க. அதிலே எண்ணெய் இருக்குது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் வேணும்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஊற்றிக்கோங்க. இதுவே போதுமானது. நல்லா செவக்க வெந்தவுடனே எடுத்துடலாம். வேகாததை அப்படியே திருப்பி திருப்பி தள்ளி தள்ளி விட்டு போட்டுக்கலாம். லைட்டான தீயில தான் வந்து வேகுது. மிதமான தீயில, ரொம்ப தீ அதிகமாக இருந்ததுன்னா வந்து கரியணும். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள், மொறுமொறன்னு இருக்கும். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆயிரும். முறு முறுன்னு கார அடைன்னு சொல்லலாம். கோதுமை மாவு அரு சாதமும் சேர்ந்த கார அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்க வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தோம், அதை தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கோம். ரெண்டையும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் நிறுத்தாதீங்க, உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சட்னி இல்லைனாலும் சாயங்கால நேரத்தில் சும்மாவே சாப்பிட்லாம். ஏன்னா காரம் உப்பு எல்லாம் இருக்குல்ல, அது மொறுமொறன்னு இருக்கும். சும்மா டீ காஃபி சாப்பிட்ற நேரத்தில் இது மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தொட்டுக்கணும்னு அவசியம், தொட்டுக்கிட்டு தான் இருக்கணும், சட்னி இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு மீதமான சாதத்தில் சூப்பரான கார அடை கோதுமை வச்சு செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐஎம் 60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.